அனைவருக்கும் அன்பான வணக்கம். பூக்களில் இந்த ஒரு பூவை எந்த தெய்வத்துக்கு வேணும்னாலும் நம்ம வச்சு படைக்கலாம். அது செம்பருத்தி பூ தான். ஒரே ஒரு செம்பருத்தி பூவை வீட்டில் இருக்க பூஜை அறையில் வச்சு வழிபட்டோம்னா நமக்கு நிறைய நன்மைகள், நல்ல ஆற்றல்கள்லாம் பெருகும். செம்பருத்தி பூ ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பயனுள்ளது. வாஸ்து ரீதியாக இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். அந்த வகையில் இந்த செடியை வீட்டுக்கு பின்னால் வளர்க்குறத விட உங்கள் வீட்டுக்கு முன்னால் வளர்க்குறது, எல்லாரும் பார்க்குற மாதிரி வளரும்போது வீட்டில் இருக்க திஷ்டி எல்லாம் கழிஞ்சு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். யார் ஒருத்தருக்கு சுக்கர யோகம் அடிக்குதோ அவங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். செல்வ செழிப்போடு வாழணும்னா சுக்கரனோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழணும். சுக்கரனோட கடைக்கண் பார்வை விழணும்னா அந்த மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும். இப்படி மகாலட்சுமியோட அனுகிரகமும் சுக்கரனோட பார்வையும் நம்ம மேலே விழுந்து நமக்கு அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசணும் அப்படின்னா செம்பருத்தி பூவை வச்சு எளிமையான ஒரு சின்ன பரிகாரம். செம்பருத்தி பூ பொதுவாக நிறைய பேர் வீடுகளில் இருக்கும், அதனால் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது. பொதுவாகவே செம்பருத்தி பூவுக்கு நல்ல விஷயங்களை வசியம் செய்யக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக செம்பருத்தி பூவுக்கு உள்ளே இருக்கிற மகரந்தத்துக்கு அதிக சக்தி உண்டு. அஞ்சு எதிர் கொண்ட செம்பருத்தி பூவுக்கு நடுவில் இருக்க காம்பில் நம்ம கையை லேசாக உரசி எடுத்தாலே அதில் இருக்கிற மகரந்தம்லாம் நமக்கு கிடைச்சிரும். அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மகரந்த துகள்களை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பூ கிடைக்குதோ அதுலேருந்து அத்தனை பூவிலேருந்தும் மகரந்தத்தை எடுக்கலாம். அந்த டப்பா கண்ணாடி டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த டப்பாவில் அந்த மகரந்தத்தூளை போட்டு வச்சுருக்கோமோ அதில் கொஞ்சம் ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி ஏலக்காய் பொடியை போட்டுட்டு அரகஜா கொஞ்சம் அதையும் எடுத்து போடுங்க. அது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மை மாதிரி கலந்துக்கங்க. தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய்யை ஊற்றி குழச்சி மை போல் தயார் செஞ்சு வச்சுக்கணும். இதை பூஜை அறையில் வச்சுடுங்க. பூஜை அறையில் வச்சுட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் சுக்கர பகவானையும் நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கணும். இப்படி பிரார்த்தனை செய்யும்போது ஒரு நெய் தீபமும் ஏற்றி வச்சுருங்க. அதுக்கு பிறகு தினமும் இந்த மை மாதிரி தயாரித்து வச்சுருக்கிறத நெத்தியில் பொட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை லேசாக வச்சு அதுக்கு மேலே கூட கொஞ்சம் குங்குமம் நீங்கள் வச்சுக்கலாம். நெத்தியில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உச்சந்தலையில் கூட வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து பூஜை அறையில் வச்சு தினமும் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் நெத்தியிலேயோ உச்சந்தலையிலையோ வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய துரதிர்ஷ்டம் உங்களை விட்டு தூரமாக ஓடிடும், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் வந்துடும். கடன் தொலை இருந்தால் தீர்ந்துடும், பண கஷ்டம் இருந்தாலும் நீங்கிடும், வீட்டில் மன நிம்மதி இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லதும் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். நீங்கள் தொடர்ந்து 48 நாள் இந்த திலகத்தை வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மாற்றங்களை, நீங்களே நம்ப முடியாத மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. நம்பிக்கையோடு இதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்ததாக வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வருது அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ வச்சு செய்யக்கூடிய அடுத்த ஒரு எளிமையான பரிகாரம். இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கி எப்போதும் நிம்மதியும் குதூகலமும் இருக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே ஒரே கூச்சல் சத்தம், காய்ச்சி மூச்சுன்னு கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சதா சண்டை சச்சரவு இருக்கும். வீட்டில் எப்பவும் சமாதானமும் சாந்தமும் நிலையாக இருக்கணும்னா அருமையான ஒரு பரிகாரம் இது. எந்த ஒரு வீடு அமைதியாக இருக்குதோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் பண்ண விரும்புவாங்க. சண்டை சச்சரவு கூச்சல்னு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காமல் மகாலட்சுமி போயிடுவாங்க. இதுக்கு சுலபமான ஒரு பரிகாரம், ஒரு உருளி எடுத்துக்கங்க. மண்ணால் செய்யப்பட்ட உருளி, அப்படி இல்லைன்னா செம்பால் செய்யப்பட்ட உருளி, அதுவும் இல்லைன்னா பித்தளை உருளி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் சுத்தமாக நல்ல தண்ணீரை ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் அதை போடலாம். அதில் எந்த இலை வேணுமானாலும் போட்டுக்கலாம். ஆனால் கட்டாயமாக அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூவாவது இருக்கணும், சிகப்பு நிற செம்பருத்தி. நிறைய செம்பருத்தி பூ உங்கக்கிட்ட இருக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் முழுக்க செம்பருத்தி பூவையே அந்த தண்ணியில் போட்டு அழகுபடுத்தலாம். சிகப்பு நிற செம்பருத்தி தான் போடணும். முக்கியமாக 11 செம்பருத்தி பூ அதில் போட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். 11 பூ கிடைச்சா போடலாம், அப்படி இல்லைன்னா
வேற பூவையும் கலந்து போடலாம். வீட்டுக்குள்ள நுழையிறவங்க நுழைஞ்ச உடனேயே அந்த உருளிய அவங்க பாக்குற மாதிரி, அவங்க கண்ணுல படுற மாதிரி அந்த இடத்துல வைக்கணும். இது நம்ம கண்ணுலையும் அடிக்கடி படுற மாதிரி இருக்கணும். நம்ம கண்ணில் படும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அதிகமாக வரும். அதே சமயம் வெளியிலேருந்து வர்றவங்களுடைய திஷ்டியான பார்வை, பொறாமை குணம், இதெல்லாம் இந்த தண்ணியில் இருக்கிற பூவை பார்க்கும்போது தானாக எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் வந்துடும். இந்த பூ வாடின பிறகு தண்ணியையும் பூவையும் மாற்றினா போகும். தினசரி பூவை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் நிம்மதி நிலையாக இருக்கணும்னு நினச்சா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். முழு நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்னு நினச்சி இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.